हेलो फ्रेंड्स, वेलकम टू पेबल्स। நான் உங்கள் கோபி சுதா। அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்। நாம இப்ப செய்ய போறது பிடிகொழுக்கட்டை। இதுக்கு வந்து அரிசி மாவு, வெல்லம், எள்ள, கொஞ்சமா ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாம தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் அப்படிங்கறத பாத்தறலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட முக்கால் கப் அளவுக்கு வெல்லம், இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம், அதாவது துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். எல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏலக்காய், ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காயை நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து பெடிக்கொழுக்கட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இது வந்து முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம், மூழ்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா காய்ச்சிட்டு, அதாவது பாகு காய்ச்ச வேண்டியதில்லை, இதை வந்து கரைஞ்சாலே போதும். இப்போ நல்லா கரையிட்டோம், வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சாச்சு. அடுத்து நம்ம ஒரு கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது ஒரு சைடில் உருகட்டும். இன்னொரு சைடில் வந்து நம்ம எள் ஆட் பண்ணிக்கலாம். எள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறோம். இது அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த பிடிக்கொழுக்கட்டைக்கு வந்து எள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும், அதுக்காக நம்ம வந்து வெள்ளை எள் ஆட் பண்ணுறோம். கருப்பு எள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெடிக்கட்டும், எல்லாம் வந்து நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை நல்லா நெய்லேயே வறுத்துக்கோங்க. ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மரக்கரண்டியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி தட்டாமல் பார்த்துக்கலாம். இந்த அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. நம்ம தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக வெள்ளத்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் கையில் வந்து பிடிச்சி ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கட்டி கட்டியாக ஒரு சில இடங்கள்ல இருக்கும். இது வந்து நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா சரியாயிடும். எள் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. வெல்லம் வந்து நீங்கள் வாங்குறப்போ நல்லா கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து வெள்ளை கலரில் இருக்கங்காட்டி இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது வந்து என்னென்னா, இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பிடிக்கொழுக்கட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆயாச்சு, எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடிக்கொழுக்கட்டை ரெடி. பிடிக்கொழுக்கட்டை நான் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.